குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இரநூறு மிக முக்கியமான எக்கனாமிக் கொஸ்டினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேள்விகளை எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு எக்கனாமிக் புக்கில் பத்தாவது பாடம் பத்தாவது பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம் மிக மிக முக்கியமான பாடம் இந்த பாடத்திலிருந்து இரநூறு எக்கனாமிக் கொஸ்டின் எடுத்திருக்கோம் ப்ளஸ் புக் பேங்க் கொஸ்டின் எடுத்திருக்கோம் எல்லாமே எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்டு தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் கேள்வி உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் என்று சொன்னவர் குமரப்பா தமிழ்நாடு பூகோள் அடிப்படையில் எத்தனையாவது பெரிய மாநிலம்னா பதிமூன்றாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு மக்கள் தொகை அடிப்படையில் எத்தனையாவது பெரிய மாநிலம்னா மூன்றாவது பெரிய மாநிலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாட்டின் இடம் இரண்டாவது இடம் தலா வருமான முதலீடு நேரடி வெளிநாட்டு முதலீடு தொழில்துறை உற்பத்தி இதில் தமிழ்நாட்டின் இடம் மூன்றாம் இடம் எந்த ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி விரைவாக உள்ளதுன்னா இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் மூன்றாம் இடம் மூலதன முதலீடு தொழில்துறை உற்பத்தி இதில் தமிழ்நாட்டின் இடம் மூன்றாம் இடம் தொழிற்சாலை எண்ணிக்கையில் தமிழ்நாட்டின் இடம் முதலிடம் கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் தொழிற்சாலைகள் தான் இருக்குது இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் எங்கே இருக்குன்னா தான் இருக்குது குறு சிறு மற்றும் நடுத்தர திட்டங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் முதலிடம் பெறும் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு சுகாதார குறியீட்டில் மூன்றாம் இடத்துல இருக்குது சுகாதார குறியீட்டில் முதலிடம் கேரளா இரண்டாவது பஞ்சாப் தமிழ்நாடு மூன்றாம் இடம் அடுத்தது நீர்வளம் இந்தியாவில் தமிழ்நாட்டின் நீர் சதவிகிதம் மூன்று சதவீதம் அதாவது இந்தியாவில் நூறு சதவீதம் தண்ணி இருக்குன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னா மூன்று சதவீதம் தண்ணீர் இருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டின் மக்களின் சதவிகிதம் ஆறு சதவீதம் அதாவது இந்தியாவில் நூறு சதவீதம் எடுத்துட்டுனா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஆறு சதவீதம் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவில் தமிழ்நாட்டின் நிலப்பரப்பளவு நான்கு சதவீதம் அதாவது இந்தியாவில் நூறு சதவீதம் நிலம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா நாலு சதவீதம் நிலம் இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை பதினேழு தமிழ்நாட்டில் உள்ள அணைக்கட்டுகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கும் பாசனம் கிணற்று பாசனம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிற பாசனம் கிணற்று பாசனம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் மிக முக்கியமான பாயிண்ட்டு இதை மட்டும் நோட் பண்ணிக்கோ நல்லா அடுத்து கனிம வளங்கள் பாக்ஸைட் சுரங்கம் எங்கே இருக்குன்னா ஏற்காடு இரும்புத்தாது சுரங்கம் எங்கே இருக்குன்னா கஞ்சமலை மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு தாது இருக்குது இந்த தாது இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்குது எங்கே கிடைக்குதுன்னா மதுரை மாவட்டம் கரடி குட்டம் அப்படிங்கிற இடத்துல கிடைக்குது அடுத்தது மக்கள் தொகை இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் தமிழகத்தின் இடம் ஆறாம் இடம் இது இரண்டாயிரத்தி பதினெட்டுன்னு போட்டாங்க தப்பு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடி அடுத்தது மக்கள் அடர்த்தி இந்தியாவுடைய சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நானூற்றி எண்பது பேர் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்காங்க மக்கள் அறத்தில் தமிழகத்தின் இடம் பன்னிரெண்டாவது இடம் அடுத்தது நகரமயமாதல் இந்தியாவில் எந்தளவுக்கு நகரமயமாயிருக்குன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் நகரமாக மாறிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு சதவீதம் நகரமயமாக மாறியிருக்கு நகரத்தில் வசிக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் தமிழகத்தின் பங்கு ஒன்பது புள்ளி அறுபத்தொரு சதவீதம் அதாவது நகரத்தில் மக்கள் இல்லைங்களா அதில் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் நகரத்தில் வசிக்கிறாங்கன்னா ஒன்பது புள்ளி அறுபத்தொரு சதவீத மக்கள் தமிழ்நாட்டில் நகரத்தில் வசிக்கிறாங்க அடுத்தது பாலின விகிதம் பாலின விகிதம்னா ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது பாலின விகிதம் பாலின விகிதத்தில் தமிழகத்தின் இடம் மூன்றாம் இடம் முதலிடம் வந்து கேரளா இரண்டாவது புதுச்சேரி மூன்றாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெண்கள் இருக்காங்க அடுத்தது குழந்தை இறப்பு விகிதம் இறப்பு விகிதம் ஐயம்ஆர சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க இப்படியும் கேட்பாங்க குழந்தை இறப்பு விகிதம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ஐஎம்ஆர்னு சொல்லுவாங்க ரெண்டையுமே சொல்லலாம் ஐஎம்ஆர் ரேட் அப்படின்னா என்னன்னா ஒரு குழந்தை ஒரு வருஷத்துக்குள்ளே பிறந்த உடனே இறந்துருச்சு அப்படின்னா அதுதான் குழந்தை இறப்பு விகிதம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் பதினேழு பர்சன்டேஜ் அதுவே இந்தியான்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவுடைய தேசிய சராசரி குழந்தை இறப்பு விகிதம் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இதில் பாதி தான் தமிழ்நாடு இருக்குது அடுத்தது மகப்பேறு இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதத்தை எம்ஏஎம்ஆர்ன்னு சொல்லுவாங்க எம்எம்ஆர் அப்படிங்கிறது மகப்பேறு இறப்பு விகிதம் அதாவது ஒரு லட்சம் கர்ப்பிணி பெண்களில் எத்தனை பேர் இந்த மகப்பேறு ஆகும்போது இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் மகப்பேறு இறப்பு விகிதம் நிதி ஆயோக் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் மகப்பேறு இறப்பு விகிதம் எழுவத்தொம்போது பேர் அதுவே இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்திய அளவில் பார்த்தோம்னா சராசரியாக நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் தமிழ்நாடு வந்து இதில் பாதிதாக இருக்குது மகப்பேறு இறப்பு விகிதத்தில் மிகவும் குறைவாக இருக்க மாநிலம் கேரளா கேரளா தான் ஒரு லட்சம் பேருக்கு அறுபத்தோரு பேர் தான் இறக்குறாங்களாம் அடுத்தது இரண்டாம் இடம் வந்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் வாழ்நாள் எதிர்பார்ப்புனா எத்தனை ஆண்டுகள் இவங்க உயிர் வாழ்வாங்க அப்படின்னு கிடைக்கிறது இந்தியாவுடைய சராசரி ஆயுள் அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் அதுவே தமிழ்நாட்டுடைய சராசரி ஆயுள்னு பார்த்தோம்னா எழுபது புள்ளி ஆறு ஆண்டுகள் அடுத்தது கல்வி அறிவு வீதம் கல்வி அறிவு வீரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய கல்வி அறிவு வீதம் எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ நான்கு சதவிகிதம் தமிழ்நாட்டுடைய கல்வி அறிவு வீதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூணு தமிழ்நாடு அதிகமாக இருக்குது பாருங்க இதில் குறிப்பாக ஆண்கள் அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவீதம் பெண்கள்னால் எழுவத்தி மூணு புள்ளி எண்பத்தாறு சதவீதம் அடுத்தது பாலின வீதம் முன்னாடியே பார்த்தாச்சு தமிழ்நாடு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்தியான்னு பார்த்தா தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்க அடுத்தது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி இதை ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு நாட்டுக்கு சமமாக இருக்குது எந்த நாடுன்னு பார்த்தோம்னா குவைத்து நாடு குவைத்து நாட்டுக்கு சமமான ஜிஎஸ்டிபியை நம்ம வச்சுருக்கோம் அதுவே வாங்கும் சக்தி அடிப்படையில் தமிழ்நாடு இன்னொரு நாட்டுக்கு செம்ம இருக்குது எந்த நாடுனால் ஐக்கிய அரபு எமிரேட் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு பார்த்தா இரநூத்தி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் அடுத்தது துறை வாரியான பங்களிப்பு தமிழ்நாட்டில் என்னென்ன துறைகள் வந்து முக்கிய பங்காற்றுன்னு பார்த்தா சேவைத்துறை சேவைத்துறை தான் நம்ம மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் அறுபத்தி மூணு புள்ளி எழுபது சதவீதத்தை கொடுக்குது அடுத்தது தொழில்துறை தொழில்துறையின் பங்கு இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வேளாண்மை துறையின் பங்கு ஏழு புள்ளி எழுபத்தாறு சதவிகிதம் அடுத்தது தனிநபர் வருமானம் இந்தியாவுடைய சராசரி தனிநபர் வருமானம் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபது டாலர்கள் தமிழ்நாட்டின் தனிநபர் சராசரி வருமானம் ரெண்டாயிரத்தி அறநூறு டாலர் தமிழ்நாடு அதிகமாக இருக்குது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் தமிழ்நாட்டுடைய சராசரி தலா வருமானம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அடுத்தது வேளாண்மை தமிழகத்தில் இருக்கும் வேளாண் காலநிலை மண்டலங்கள் எத்தனைனா ஏழு மண்டலங்கள் மிக முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க இது மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு தமிழகத்தில் இருக்கும் வேளாண் காலநிலை மண்டலங்கள் ஏழு தேசிய உதிரிப்பூக்கள் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு பழங்கள் உற்பத்தியில் தமிழகம் மூன்றாம் இடம் நெல் உற்பத்தியில் ரெண்டாம் இடம் நெல் உற்பத்தியில் முதலிடம் மேற்கு வங்காளம் வாழைக்காய் உற்பத்தி தேங்காய் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் ரப்பர் உற்பத்தியில் இரண்டாம் இடம் மிளகு உற்பத்தியில் மூன்றாம் இடம் கரும்பு உற்பத்தியில் நான்காவது இடம் அடுத்தது தொழில்துறை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் வங்கி திரைநகரம் ஆசியாவின் டெட்ராய்ட் இப்படி அழைக்கப்படுவது சென்னை தமிழ்நாட்டில் உள்ள தொழில் பூங்காக்கள் எத்தனைனா நூற்றி பத்து தொழில் பூங்காக்கள் இருக்குது பேருந்து கட்டுமான தொழிலுக்கு புகழ்பெற்ற நகரம் கரூர் தமிழகத்தின் நுழைவாயில் மிக மிக முக்கியம் தூத்துக்குடி அடுத்தது ஜவுளித்துறை இந்தியாவின் நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் நூலின் சதவிகிதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் அதாவது இந்தியாவில் நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டுமே தயாரிக்கப்படுதான் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாலு சதவீதத்தை தமிழ்நாடு வச்சிருக்கு ஜவுளித்துறையில் மொத்த ஏற்றுமதி வருவாயில் முப்பத்தஞ்சு சதவீதம் தமிழகத்தின் மூலமாக தான் கிடைக்கிது பின்னல் நகரம் திருப்பூர் அடுத்து தோல் தோல்பொருட்கள் இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு முப்பது சதவீதம் தோல்பொருள் ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் தோல்பொருள் தயாரிப்பில் எழுபது சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி நடைபெறும் இடம் சென்னை சென்னையில் தான் நடக்குது அடுத்து வாகன உற்பத்தி முன்னாடி பார்த்தாச்சு ஆசியாவின் டெட்ராஜ் சென்னை வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகல் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகத்தின் பங்கு இருபத்தெட்டு சதவிகிதம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க அடுத்து சிமெண்ட் தொழிற்சாலை சிமெண்ட் தொழிற்சாலையில் உற்பத்தி அடிப்படையில் அதாவது அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதை வச்சு பார்த்தோம்னா தமிழகம் மூன்றாம் இடம் முதல்ல அதிகமாக பண்ணுறது ஆந்திரா ரெண்டாவது ராஜஸ்தான் மூன்றாவது தமிழ்நாடு அதுவே யூனிட்டு அதாவது அதிகமான ஃபேக்ட்ரி சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கிறத வச்சு பார்த்தோம்னா தமிழ்நாடு ரெண்டாவது ப்ளேஸு இருபத்தொரு ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்குது ஆந்திரா முதலிடம் முப்பத்தஞ்சு ஃபேக்ட்ரி இருக்குது அடுத்தது பட்டாசு பொருட்கள் அச்சுத்தொழில் நகரம் பட்டாசு நகரம் தீப்பெட்டி உற்பத்தி தலைமையிடம் இப்படி அழைக்கப்படும் நகரம் சிவகாசி சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று சொன்னவர் நேரு இந்தியாவின் அச்சுத்துறை தீர்வுகளில் சிவகாசியின் சதவிகிதம் அறுபது பர்சன்டேஜ் அடுத்தது மற்ற தொழிலங்கள் பெல் நிறுவனத்தின் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இடம் ரெண்டு பிளேஸில் அமைஞ்சிருக்கு ஒன்று திருச்சி இன்னொன்று ராணிப்பேட்டை காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர் தங்க ஆபரணங்கள் மாவு அரைப்பா இயந்திரம் வாகன உதிரிப்பாகம் ஏற்றுமதி இதில் முதன்மை பெறும் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவு அரைப்பாணி இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி இந்திய உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடியின் பங்கு முப்பது சதவீதம் அடுத்தது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு குறு சிறு நடுத்தர நிறுவனங்களில் இந்தியாவில் முதலிடம் பெறும் மாநிலம் தமிழ்நாடு தான் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற குறு சிறு நிறுவனங்களில் தமிழகத்தில் எத்தனை சதவீதம் இருக்குன்னா பதினஞ்சு புள்ளி ஜீரோ ஏழு சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கான் அடுத்தது ஆற்ற வளம் உலகின் மிகப்பெரிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் முப்பந்தல் எங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்குது இந்திய மின் பூர்த்தியில் தமிழக காற்றாலை சதவீதம் இரண்டு பர்சன்டேஜ் அதாவது இந்தியாவில் மின்சாரம் எவ்வளோ தேவையோ அதில் ரெண்டு பர்சன்டேஜ் தமிழகத்துடைய காற்றாலை மூலமாக தான் பூர்த்தி செய்யப்படுதான் அடுத்தது அணுமின் ஆற்றல் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணுமின் நிலையங்கள் ரெண்டு ஒன்று கல்பாக்கம் கூடங்குளம் கல்பாக்கத்தின் திறன் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு மெகாவாட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மெகாவாட் கூடங்குளம்னா நானூற்றி எழுபது மெகாவாட் அடுத்தது அனல் மின் ஆற்றல் அனல் மின் ஆற்றல்னால் நம்ம வந்து நிலக்கரி ஏரியை வச்சு மின்சாரம் தயாரிக்கிறது தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடம் அத்திப்பட்டு எண்ணூர் மேட்டூர் நெய்வேலி தூத்துக்குடி டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் முப்பத்தி நாலு சதவீதம் டீசலை அடிப்படையாக வச்சு மின் உற்பத்தி செய்யப்படுதான் அடுத்தது சூரியசக்தி ஆற்றல் இந்தியாவில் சூரியசக்தி ஆற்றல் முதலிடம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்த சூரிய மின் சக்தி உற்பத்தி திறன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு மெகாவாட் இந்த அளவுக்கு சூரிய சக்தியை தயாரிக்கிறோமா அடுத்தது வங்கி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கி சேவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் சதவிகிதம் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் அடுத்தது கல்வி துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப்பள்ளி பள்ளி சேர்க்கையில் தமிழகம் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டேட்டா அப்படி பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் அடுத்தது உடல்நலம் தமிழ்நாடு எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பு பெற்றதுன்னா மூன்று அடுக்கு அடிப்படை கட்டமைப்பு பெற்றிருக்கு ஒன்று மருத்துவமனை இரண்டாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூன்றாவது சமூக நல மையங்கள் அடுத்து தொலைத்தொடர்பு இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் முதலிடம் மகாராஷ்டிரா இரண்டாம் இடம் தமிழ்நாடு அடுத்தது சாலை வசதி தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை எத்தனைனா இருபத்தெட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை நீளம் ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோமீட்டர்கள் மாநிலத்தின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் எதுனா கோயம்பேடு இரண்டாவது ஈரோடு தமிழ்நாட்டின் மொத்த சாலைகளின் நீளம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர்கள் சாலை போக்குவரத்தில் நாட்டில் தமிழகத்தின் இடம் இரண்டாம் இடம் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மிக மிக முக்கியம் அடுத்து ரயில் போக்குவரத்து தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை மிக முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சென்னையில் அதிவிரைவு மெட்ரோ போக்குவரத்து திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பதினேழு மே மே மாதம் தொடங்கியிருக்காங்க அடுத்து வானொலி போக்குவரத்து தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்கள் நாலு சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி இந்தியாவின் மூன்றாவது பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னை இந்தியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையம் மும்பை இரண்டாவது டெல்லி மூன்றாவது சென்னை தமிழ்நாட்டில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னா மூணு இடத்துல இருக்குது தூத்துக்குடி சேலம் மதுரை அடுத்தது துறைமுக போக்குவரத்து தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்கள் எத்தனைனா மூன்று சென்னை எண்ணூர் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நடுத்தர துறைமுகம் ஒன்றே ஒன்று தான் நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்கள் எத்தனைனா இருபத்தி மூன்று சிறிய துறைமுகங்கள் இருக்குது கண்டெய்னர்களை கையாளும் திறன் பெற்ற இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் வந்து சென்னை தான் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் சென்னை அடுத்து சுற்றுலா சுற்றுலா இந்தியாவில் முதலிடம் தமிழ்நாடு டிடிடிசி இதோடைய விரிவாக்கம் கேட்கலாம் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை சுற்றுலாத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி பதினாறு சதவிகிதம் அடுத்தது வறுமை வேலையின்மை தேசிய அளவில் வேலையின்மை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேருக்கு வேலை இல்லையாமா அது ஐம்பது அதுவே தமிழ்நாட்டின் வேலையின்மை சராசரி ஆயிரம் பேருக்கு நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தான் வேலை இல்லை தேசிய அளவில் வேலையின்மையில் தமிழகத்தின் இடம் இருபத்தி ரெண்டாவது இடம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டிலிருந்து வறுமை குறைந்து வருகிறதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து குறைந்து வருகிறது அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டுடைய மொத்த மக்கள் தொகை ஏழு புள்ளி இருபத்தி ஒரு கோடி இதில் ஆண்கள் மூன்று புள்ளி அறுபத்தோரு கோடி பெண்கள் மூன்று புள்ளி அறுபது கோடி தமிழ்நாட்டின் தோராய பிறப்பு விகிதம் பதினஞ்சு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் தோராய இறப்பு விகிதம் ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் தோராய வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் தமிழ்நாட்டில் அதிக மக்கள் தொகை என்ற மாவட்டம் சென்னை தமிழ்நாட்டில் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் நீலகிரி அடுத்து தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஐநூற்றி பேர் இதில் மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டம் சென்னை இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் இருக்காங்களா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு அதுவே மிக குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் தான் இருக்காங்களாம் தமிழ்நாட்டின் பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி நீலகிரியில் தான் அதிகமான பாலின வீதம் இருக்குது ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு பெண்கள் இருக்காங்க அதுவே தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் தருமபுரி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் தான் இருக்காங்க அடுத்தது குழந்தை பாலின விகிதம் அதாவது ஜீரோ வயசுலேருந்து ஆறு வயசு வரையுள்ள குழந்தைகளுக்கு அடிப்படையை வச்சு பண்ணுறது தான் குழந்தை பாலின விகிதம் தமிழ்நாட்டின் குழந்தை பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இதில் அதிக குழந்தை பாலின வீதம் கொண்ட மாவட்டம் நீலகிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் கடலூர் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் இருக்காங்க அடுத்தது எழுத்தறி விகிதம் தமிழ்நாட்டின் எழுத்தறி விகிதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் இதில் ஆண்கள் எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தொரு சதவீதம் பெண்கள் எழுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தாறு சதவீதம் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் கன்னியாகுமரி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் குறைந்த எழுத்துறிவு பெற்ற மாவட்டம் தருபுரி அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தொரு சதவீதம் அவ்வளோதாங்க இந்த பாடத்தில் இருக்கிற மிக முக்கியமான கேள்விகளை பார்த்துட்டோம் அடுத்தது புக் பேங்க் கொஷினை பார்ப்போம் சரியான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் சுகாதார குறியீட்டில் தமிழகம் எந்த மாநிலத்துக்கு மேலாக உள்ளது தமிழகம் எந்த மாநிலத்துக்கு மேலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பாருங்களேன் கேரளா பஞ்சாப் குஜராத் மேற்கண்ட அனைத்து கேட்டால் கிடையாது கேரளா ஃபஸ்ட்டு ப்ளேஸு பஞ்சாப் செகண்ட் பிளேஸு தமிழ்நாடு மூன்றாம் ப்ளேஸு அப்போ குஜராத் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்போ தமிழ்நாடு எதுக்கு மேலே இருக்குன்னா குஜராத்துக்கு மேலே இருக்குது பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் மூன்றாம் இடம் தமிழ்நாடு எதில் வளமானது எதில் வளமானதுன்னா மனித வளத்தில் தான் திறந்தது நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்ப்பாசனத்தின் முக்கிய ஆதாரம் கிணறுகள் தான் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள நகரம் திருப்பூர் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது தவறானது எது பாருங்கள் தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி கரெக்டு வீட்டு ஜவுளி உற்பத்தி தயாரிப்பு ஈரோடு இது செய்யாமல் கேட்டால் தப்பு எஃகு நகரம் சேலம் கரெக்டு பம்பு நகரம் கோயம்புத்தூர் கரெக்டு அப்போ வீட்டு ஜவுளி தயாரிக்கிறது வந்து திருப்பூர் ஈரோடு கிடையாது அப்போ இதுதான் தப்பு கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் தூத்துக்குடி இதில் எதில் இல்லைன்னா தூத்துக்குடியில் கிடையாது தூ தூத்துக்குடியில் உள்நாட்டு விமானத்தில் தான் இருக்குது பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது பாருங்கள் வாழைப்பழம் தேங்காய் தோட்டப்பயிர்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஏலக்காய் உற்பத்தி தான் நம்ம பின்தங்கி இருக்கோம் எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறதுனா நெல் தமிழ்நாடு நெல் உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல இருக்குது எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் எட்டாவது இடம் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழகத்தின் தரம் முதலிடம் முன்னாடி பார்த்தாச்சு தமிழ்நாட்டின் எம்மாவட்டத்தில் பால்நி விகிதம் அதிகமாக உள்ளதுன்னா நீலகிரி தமிழ்நாட்டின் எம்மாவட்டத்தில் குழந்தை விகிதம் குறைவாக இருக்குன்னா அரியலூர் எந்த யூனியன் பிரதேசத்தில் பால்நி விகிதம் அதிகமாக உள்ளதுன்னா பாண்டிச்சேரி முன்னாடி பார்த்தோம் விகிதம் அதிகமாக இருக்கிறது கேரளா புதுச்சேரி புதுச்சேரி தான் பாண்டிச்சேரி அடுத்து தமிழ்நாடு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது பணிகள் துறை தான் அதாவது சேவைத்துறை தான் அதிகமான பங்கு வகிக்குது மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் ஏழாம் இடம் ஸ்பெக் அமைந்துள்ள இடம் எதுனா தூத்துக்குடி ஸ்பெக்குன்னா உர கம்பெனி இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கு டிஐசிஇலின் பகுதி உயிரி பூங்கா சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த நிலையில் உள்ளது உற்பத்தினால் மூன்றாம் இடத்துல இருக்குது யூனிட்னா ரெண்டாம் இடத்துல இருக்குது தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை அவ்வளோதாங்க முடிந்தது இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்